நீங்களே ஒன்று நினைச்சு பாருங்க, நீங்கள் சோறு தின்னக்கு வேண்டி ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, அவன் வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டான்னா உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும், உங்கள் மனசு எப்படி டப்பு டப்பு டப்புன்னு அடித்தான். இது கொஞ்சம் வரியா ஆச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் வயிறு பசியாட்டு போகிறோம், அந்த ஹோட்டலுக்கார ஒன்றுமே இல்லைன்னு விரட்டி விட்டுட்டான். அதுலேருந்து நாங்கள் பச்சை தண்ணி கூட சாப்பிடியது இல்லை, குடிச்சே தான் இல்லை. நீங்களாக இருந்தால் என்ன செய்வீங்க மக்களை? நீங்களே நினச்சி பாருங்க, நீங்கள் கடைக்கு போகிற அந்த கடைக்காரன் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டான், நீங்கள் என்ன செய்வீங்க? இது நடந்து குறைய நாள் ஆகுது. இங்கே பாருங்க, வருத்தத்தில் படுத்து கிடக்கியது. அதை நாங்கள் ஒரு பதிவாக விட்டுருக்கோம், அது என்னன்னு போய் பாருங்க, பார்த்துட்டு வந்து என்னன்னு கேளுங்க. இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கு, தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனால ஓட்டல் இல்ல. சூடா வேற என்னதா இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. முதல்ல அதை கொண்டா. கண்டியே இல்லையா? மறக்காத இந்த மணி அடிச்சுட்டு இந்த பட்டனையும் பிடிக்கிட்டு போங்க.